மஜ்பீருக்குரிய வீரப்பனார் அவர்கள் இரண்டு உடையை தான் தன் மேனிலே போட்டிருப்பார். ஒரு உடை வந்து சரியா உடலுக்கு தகுந்தவாறு ஒரு உடையை அவர் அணிந்திருப்பார்கள். மேலே ஒரு உடை இருக்கும், அது நீண்ட உடையாக சட்டை துணியிலே சாதாரண துணியிலே தைக்கப்பட்ட ஒரு உடையாக அவர் போட்டிருப்பார். அது எது அதற்கு காரணம் என்னவென்றால், ஈழத்திற்கு விடுதலை புலிகளுக்கு போராளிகளுக்கு துணிகள் போனது சென்னை அல்ல, மதுரையிலிருந்து தான் அது உற்பத்தி செய்யப்பட்டு போனதாக நான் எனக்கு தெரிந்த விடயங்களை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக சென்னையில் இல்லை. மழைக்காலங்களில் இருந்தும் கூட நாங்கள் எல்லை காவல்களை சரியாக கவனிக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருப்போம். நாங்கள் சரியாக பார்வையிடுகிறோமா, நாங்கள் சரியாக எல்லை காவலை சரி செய்கிறோமா என்பதை மதிப்பிற்குரிய சின்னவர் அவர்கள் எமக்கே தெரியாமல் அதை சோதனை பார்ப்பார்கள். பயிற்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தோட்டாக்கள் தான் பயன்படுத்துவது உண்டு, வழக்கம். மற்ற 303 ரக துப்பாக்கிகள் அல்லது 410 ரக துப்பாக்கிகள் அல்லது எஸ்எல்ஆர் போன்ற அதிநவீன துமுக்கிகளுக்கெல்லாம் வந்து தோட்டாக்கள் எப்படி வந்தது என்பது பணத்தை கையாளுகிற முறை யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமாக வைத்திருப்பார்கள். ரொம்ப யோசிப்போம், எங்கிட்டிருந்து வருது, திடீர்னு பார்த்தா 10 கட்டு வருது. ஆனால் ஒன்றே ஒன்று எங்களுக்கு மட்டும் தெரியும், இருவரும் கலந்து பேசுவார்கள். மதிப்பிற்குரிய சின்னவர் சேத்துக்குழியாரும் கனவு கண்டேன் அப்படின்னு என்னண்ணா அப்படின்னாரு. இல்லைப்பா, என் பல்லு ரெண்டு பல்லு விழுந்தது மாதிரி தான், பிள்ளைங்க வேறு வெளியில் போயிருக்கிறாங்க, ஆபத்து வந்துருக்கும் அப்படின்னு அந்த கனவை கலந்து ஆலோசிக்கக்கூடிய பக்கம். ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மதிப்பிற்குரிய போராளிகளாக இருந்த வீரப்பனுடைய குறிப்பிருந்து செயல்படக்கூடிய தளபதியாக சேத்துக்குழியாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக தளபதி மட்டுமல்ல, வீரப்பனாருடைய தலைவிதியை தீர்மானிக்கிற இடத்தில் மதிப்பிற்குரிய சேத்துக்குழியாக இருந்தாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சியில் நம்மோடு வீரப்பனர்களை பற்றி தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு முகில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் முகில் சார். வணக்கம். தொடர்ச்சியாக நாம் வீரப்பனர்களை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்ருக்கோம். ஒரு ஆயுதக்குழு, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆயுதக்குழு, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த குழுவுக்கு முறையான சீருடை, முழுமையான ஒரு வழிகாட்டு நெறிமுறையோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு ஆயுதக்குழுவுக்கு ஒரு சீருடை வேணும்? காவல்துறை இருக்காங்க, வனத்துறை இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சீருடை இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதக்குழுவுக்கு ஏன் ஒரு சீருடை, அதுவும் பச்சை கலரில் ஏன் அந்த சீருடை போட்டிருக்காங்க, என்ன காரணம்? தமிழ் ஈழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய மீட்சி படையில் சீருடை என்பது நமது விடுதலை புலிகளுடைய உடையை நாம் போட்டுக்கொள்ளலாமா அல்லது வேறு உடை ஏதாவது யோசிக்கலாமா என்று மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் முடிவெடுத்த போது மகத்தான மாவீரர் அண்ணன் வீரப்பனார் அவர்கள் சொன்னாங்க, காடு பசுமையாக இருக்கிறது, நாங்கள் எப்போதுமே பச்சை சட்டை தான் போடுவோம். ஒரு கட்டத்தில் நான் காக்கி சட்டை போட்டிருந்தேன். காக்கி சட்டை வந்து தன்னை அடையாளப்படுத்தி விடும் காட்டுக்குள்ள அப்படிங்கிறதுக்காக, தன்னை மாற்றிக்கொள்ளணுங்கிறதுக்காக பச்சை உடையை அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவரே சொல்லுகிறார், பச்சை உடையே போதும், பிறகு இராணுவ கட்டமைப்பாக உருவாக்குகிற போது நாம் ஒரு அழகான சீருடையை உருவாக்கி கொள்ளலாம் என்றும் மகத்தான மாவீரர் வீரப்பனார் சொன்னதற்கு பிறகு நாங்கள் அனைவருமே பச்சை உடையை தான் மாட்டியிருந்தோம். அதற்கு காரணம், பசுமையான அந்த காடுகளில் எதிரிகளுக்கு கூட தாம் நடந்து செல்லுகிற அந்த அசைவுகள் கூட தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக செயல்பட்ட காலகட்டம் அது. பசுமையோடு பசுமையாக, ஆமாம், பசுமையோடு பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பச்சை உடைகளை நாங்கள் தயார் செய்தோம். அது மட்டுமல்ல, பச்சை உடை என்பதை நாங்கள் அனைவரும் மாற்று உடைய ஒன்று வைத்திருந்தாலும் கூட மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் இரண்டு உடையை தான் தன் மேனிலே போட்டிருப்பார். ஒரு உடை வந்து சரியாக உடலுக்கு தகுந்தவாறு ஒரு உடையை அவர் அணிந்திருப்பார்கள். மேலே ஒரு உடை இருக்கும், அது நீண்ட உடையாக சட்டை துணியிலே சாதாரண துணியிலே தைக்கப்பட்ட ஒரு உடையாக அவர் போட்டிருப்பார். அது எது அதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய உடையிலேயே பல பைகள் இருக்கும். சில பைகளில் தோட்டாக்களை நிரப்பி வைத்திருப்பார்கள், சில பைகளிலேயே மூலிகை செடிகளை காய வைத்து அரைத்து தன் வாழ்வியலுக்காக அதை சேகரித்து வைத்திருப்பார்கள். சில நேரம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த உயிரினங்களுடைய அந்த திரவங்களை எடுத்து பாதுகாத்து வச்சுருப்பார். ஆக அவருடைய உடம்பில் என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய முன்பகுதியை பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைமாத கற்பிணி மாதிரி தான் அவர் இருப்பார். இல்லை, பல புகைப்படங்களை பார்க்கும்பொழுது வீரப்பனுடைய உடை வந்து சரியாகவே இருக்காது, வேறு அளவு பெருசாக இருக்கும். ஆமாம், தன்னுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரியான உடையே இருக்காது. அதுக்கு தான் காரணமாக? ஆமாம், நிச்சயமாக. அது என்னென்னா, தன் உடல் முழுக்க அவர் தோட்டாக்கள் நிரப்பி வச்சுருப்பாங்க. உள் சட்டையில் வந்து பெருசாக அதை எதையும் வைக்க மாட்டார், வெளிச்சட்டையில் தான் அது. ஏன்னா உடனடியாக எடுத்து
ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட உடனடியாக எடுத்து தோட்டாக்களை நிரப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிற காரணத்தால் வெளிச்சட்டையில் எல்லாத்தையும் நிரப்பி வச்சுருப்பார். அவர் பார்த்தா பொட்டலம் பொட்டலம் பொட்டலமாக அவர் முன்னாடி வச்சு. அதான் சொல்கிறேன், அவருடைய உடைகளை பார்த்தீங்கன்னா, அவருடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னாவே நிறைமாத கற்பிணி தோற்றமாக தான் தெரியும். அந்த வெளியில் போடுற சட்டையை அதிகமாக பூட்ட மாட்டார், அப்படி திறந்த மேனியில் தான் இருக்கும். உள்சட்டை உடல் இருகத்தான் போட்டிருப்பார், அது சரியாக வச்சுருப்பார் அந்த உடைகளை. அவருக்குன்னு தனியாக அந்த உடைகள் இருக்கும். எப்போதுமே எல்லா போராளிகளுமே அல்லது அங்கே இருந்த குழுக்களில் மற்ற தோழர்களுமே வந்து பச்சை உடையைத்தான் நம்ம மாற்றுறது. அப்படி ஒரு சம்பவங்களும் நடந்தது. நான் அப்போ காட்டில் இல்லை. மதிப்பிற்குரிய கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நாகப்பா கடத்தப்பட்ட போது கூட அந்த பச்சை உடையைத்தான் மாட்டியிருந்ததாக எனக்கு பிறகு தோழர்கள் சொன்னார்கள். நாகப்பா பச்சை உடை போட்டு? ஆமாம், பச்சை உடை தான் போகலாம். ஏன்னா அவர் வெள்ளை உடையிலே அவரை கடத்தி கொண்டு போனதாக சொன்னார்கள். அதனால் வெள்ளை உடை காட்டி கொடுத்து விடும் என்பதற்காக நாகப்பாவிற்கு பச்சை உடையை தான் மாட்டி விட்டதாக சொன்னார்கள். அவருடைய மரணத்தை பற்றி நாம் விரிவாக பிறகு பேசலாம், அது நிறைய விடயங்கள் இருக்கு அதில். கிட்டத்தட்ட ஒரு ஆயுத குழுவில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நபர்கள் தான் வீரப்பன்வர்கள் கூட இருந்தாங்க. கிட்டத்தட்ட அனைவருக்குமான உடையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே தைச்சாங்க, எப்படி காட்டுக்குள்ளே வந்துச்சு, அதை பற்றி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியும்? அதாவது அவர்கள் எப்படி தைத்தார்கள் என்பது எமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் போனதற்கு பிறகு, போராளி குழுக்கள் உருவானதற்கு பிறகு அல்லது அங்கே ஐக்கியமானதற்கு பிறகு வந்து நம்முடைய சகத்தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்பில் இருந்த காரணத்தால், குறிப்பாக திருப்பூர் மாவட்டங்களில், அப்பொழுது திருப்பூர் மாவட்டமாக இல்லை, திருப்பூர் பகுதிகளில் நன்கு தெரிந்த அந்த ஈழ ஆதரவு உணர்வாளர்கள் அல்லது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவர்களாகவே தானாக முன்வந்து அங்கே ஆடைகள், புதுசு புதுசாக ஆடைகள் தைத்து கொடுத்து விடுவார்கள். சக தோழர்கள் அதை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் வருவார். அது புதிய உடைகள் வந்து சற்று கனமாக பிறகு போடப்பட்டது. ஏன்னா அந்த முட்கள்லாம் இழுக்குது, அது சீக்கிரம் அந்த துணி போயிடுது அப்படிங்கிறதுக்காக பிறகு கனமான உடைகள் தைக்கப்பட்டு காட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. எப்படி ஈழத்தில் வந்து இராணுவ உடை வந்து சென்னையிலிருந்து தான் போனதோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈழ உணர்வாளர்கள் தான் உங்களுக்கும் வீரப்பனுக்கும் உடைகள்லாம் கொடுத்துருக்காங்க? இல்லை, ஈழத்திற்கு விடுதலை புலிகளுக்கு போராளிகளுக்கு துணிகள் போனது சென்னை அல்ல, மதுரையிலிருந்து தான் அது உற்பத்தி செய்யப்பட்டு போனதாக நான் எனக்கு தெரிந்த விடயங்களை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக சென்னையில் இல்லை, மதுரையிலிருந்து தான் அனைத்து உடைகளும் தயார் செய்யப்பட்டு அங்கே சென்றதாக என்னுடைய நெருங்கிய போராளிகள் அல்லது நெருங்கிய தலைவர் பெருமக்களின் இடத்துல கூறினார்கள். அந்த நினைவு எனக்கு நன்றாக இருக்கிறது. இங்கே வந்து அதே மாதிரி தான், இங்கேயும் ஒரு சீருடை உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தோம். இயக்கம் பெரிதாகுகிற போது அதை மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் இருந்தது. அதற்குள் வேறு நிலை அங்கே மாறி போய்விட்டது. அந்த நிறைய வாசகர்கள் அல்லது நிறைய நண்பர்கள், நிறைய தோழர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மழை காலங்களில் என்ன செய்வீர்கள்? நிச்சயமா அந்த கீழ் நான் முன்வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து அங்கே என்னென்னா, எப்படி பச்சை உடை நாம் உடுத்துக்கிறோமோ அதே போல் டேராவும் பச்சை டேரா தான் இருப்பிடம். ஆமாம், இருப்பிடத்துக்கான அந்த காகிதம் வந்து பச்சை நிறத்தில் தான் இருக்கும். மற்ற நிறங்களில் அதிகமாக நாங்கள் எடுக்கிறதில்ல. ஏன்னா அதுவும் எதிரிக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போகும் என்பதற்காகவே நாங்கள் பச்சையாகத்தான் அதை தேர்வு செய்து வாங்கி கொண்டு வருவார்கள். பொதுவாகவே மழைக்காலங்கள், மிகப்பெரிய மழைக்காலங்களோ அல்லது சிறு தூரல்களோ அல்லது பனிக்காலங்களோ வந்தால் நிச்சயமாக டேரா கட்டி தான் நாங்கள் உள்ளே படுக்கிறது. பொதுவாகவே டேரா கட்டுகிற விஷயங்கள் எப்படின்னா, ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் நீண்ட கயிறை கட்டி அதில் டேராவை ரெண்டு பக்கம் போட்டு அந்த டேராவினுடைய நுனையில் ரெண்டு கயிறு, அந்த கயிறு பக்கமே ஒரு நாடா வச்சுருப்பாங்க, அந்த நாடா போட்டு இருக்கே கட்டிடும். அந்த அது இந்த பக்கம் நகலாது, இது அந்த பக்கம் நகலாது, அந்த மாதிரி கட்டிட்டு கீழே அதே மாதிரி குச்சிகளை அடித்து நீட்டமாக வரிசையாக ரெண்டு பக்கம் கட்டிடுவோம். மழை பெய்கிற போது தண்ணி உள்ளே வராத அளவிற்கு அணைகள் எடுப்போம். அணைகள் எடுத்து அந்த தண்ணி, டேராவில் விழுகிற தண்ணியெல்லாம் அந்த அணை வழியாக வெளியில் போகிற மாதிரி செட் பண்ணிடுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லாருமே தண்ணி இல்லாத, தண்ணி வராத அழகான ஒரு பகுதியாக அது அமைஞ்சு போகும். அங்கே தான் நாங்கள் படுக்கிறது. இந்த படுக்கிற விஷயங்களை நான் இதுவரை பதிவு பண்ணாமல் ஒரு விடயம் இருக்குது. அது என்னென்னா, பொதுவாகவே அங்கே வேலை இல்லை, ஏதாவது நடந்து போகிறதுக்கான ஒரு சூழல் இல்லை, இங்கேயே தங்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த ஸ்லீப்பர் சாக்கு என்கிற, இப்போ அந்த நெகிழி சாக்குகள், அந்த பிளாஸ்டிக் அந்த சாக்கு, ஆமாம், அந்த சாக்குகளை வாங்கிட்டு வந்து என்ன செய்வோம்னா, ஏன்னா கனமான பொருள்களை நாங்கள் எப்போதுமே சுமக்கிறதில்ல, ஏன்னா அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் அதெல்லாம் எடுக்கிறதில்ல. ஸ்லீப்பர் சாக்குகளை வாங்கி கொண்டு அதை ஒவ்வொருத்தருக்கும் அளவு என்னவோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க தச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஊசி நூல் மதிப்பிற்குரிய சின்னவர் சேத்துக்குளியார் வச்சுருப்பாங்க, அவர் நிறைய ஊசி வச்சுருப்பார், அவர் எல்லாத்தையும் கொடுத்து அப்போ அவங்கவுங்க தச்சுக்குங்க அப்படின்னா, நானும் எனக்கான அந்த படுக்கையிலே நாங்கள் வந்து தயார் செஞ்சுக்குவோம். அது ஏன்னா மடித்து சுருட்டி எடுத்தோம்னா ஒரு அரை கிலோ தான் இருக்கும், அப்போ அது நம்மளுக்கு சுமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த மாதிரி படுக்கை. அதே மாதிரி தான் பெரியவங்க வந்து அதையும் அந்த படுக்கையில் அவரே தயார் செய்து கொள்வார்கள்.
இப்படி சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு. நீங்கள் மழைக்காலத்தை பற்றி சொன்னதால நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். பெரும்பான்மையான பார்வையாளர்களும் இதே கேள்வி தான் வச்சுருந்தாங்க. மழைக்காலங்களில் உங்களுடைய அலுவல்கள் எப்படி இருக்கும்? இரவு நேரத்தை பற்றி சொல்லிட்டீங்க. மழை காடுகளில் மழை பெஞ்சால் எங்கேயுமே ஒதுங்கக்கூட இடம் இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்விடத்தை எப்படி உருவாக்கிட்டீங்க? குறிப்பாக உணவுங்கிறது அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க? பொதுவாகவே மழைக்காலங்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க டயராக கட்டிடுவோம். மழைக்காலங்களில் அதிரடிப்படையோ அல்லது வேறு உளவாளிகளோ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா மழைக்காலத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே வந்துட முடியாது. அதனாலேயே நாங்கள் அந்த மழைக்காலங்கள் வந்தால் நாங்கள் சுதந்திரமாக பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சுதந்திரமாக நடமாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆக மழைவி தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். இதுதான் அங்கே நடந்தது. மழை வந்தால் அப்படி இருந்துமே மழைக்காலங்களில் இருந்தும் கூட நாங்கள் எல்லை காவல்களை சரியாக கவனிக்கக்கூடிய பக்குவத்தில் தான் இருப்போம். எல்லையில் ஒவ்வொருத்தரும் சில்பர் சாக்கு போட்டுக்கிட்டு தான் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ஆயுதங்களோடு பார்வையிடுவது ரொம்ப கவனமாக இருக்கும். நாங்கள் சரியாக பார்வையிடுகிறோமா, நாங்கள் சரியாக எல்லை காவலை சரி செய்கிறோமா என்பதை மதிப்பிற்குரிய சின்னவர் அவர்கள் எமக்கே தெரியாமல் அதை சோதனை பார்ப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் அதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். அண்ணன் வர்றாங்க அப்படின்னு நாங்கள் தகவல் சொல்லுவோம். அண்ணன் வர்றாங்களே எதுக்கு அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். தகவல் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் எப்போதுமே வந்து தயார் நிலைப்படுத்தி தான் எல்லை காவலில் இருப்போம். தன்னை தயார்படுத்தி கொண்டு தான் இருப்போம். அப்படிங்கும்போது சேத்துக்குழியார் வர்றாரு அப்படிங்கிறது வேறு யாராவது வந்துவிடக்கூடாது என்பதிலையும் நாங்கள் கவனமாக இருந்து உற்று நோக்குவது எங்களுடைய பணி. அப்பொழுது சேத்துக்குழியார் வந்து வருவதை நாங்கள் அறிந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது சும்மா தான் வந்தேன். ஆனால் அவர் சும்மா வரல. நாம் என்ன செய்கிறோம் என்பதை கண்காணிப்பதற்காகவே அவர் அங்கே வந்து பார்த்துட்டு போகிற நிகழ்வுகளும் நடந்தது. ஆயுதங்களுக்கு எங்கிருந்துலாம் வந்துச்சு? முக்கியமாக ஆயுதத்துக்கு தேவை வந்து வெடிமருந்து தான். வெடிமருந்து வெளியே இருந்து வாங்குவீங்களா இல்லை வந்து நீங்களாகவே தயார் பண்ணுவீங்களா? இல்லை, பொதுவாக ஒற்றை குழல் துப்பாக்கி இரட்டை குழல் துப்பாக்கிகளுக்கு மதிப்பிற்குரிய சின்னவங்களும் பெரியவங்களுமே வந்து தோட்டாக்களை தயார் பண்ணிடுவாங்க. நாட்டு ரக துப்பாக்கியில் அவங்களே தோட்டாக்கள் தயார் பண்ணிடுவாங்க. அந்த கருமருந்துகளை நான் ஏற்கனவே ஒரு பதிவுகளை சொன்னது மாதிரி இந்த விலங்குகள் கிட்டத்தில் வராத அளவுக்கு கருமருந்தை கட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த கருமருந்து எல்லாமே துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருமருந்துகள் தான். அந்த மருந்துகளை அவர்களே தயார் செய்து கொள்வார்கள். அவர்களே தோட்டாக்களை தயார் பண்ணி கொடுப்பார்கள். நாங்கள் கூடுமானவரை பயிற்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தோட்டாக்கள் தான் பயன்படுத்துவது உண்டு, வழக்கம். மற்ற 303 ரக துப்பாக்கிகள் அல்லது 410 ரக துப்பாக்கிகள் அல்லது SLR போன்ற அதிநவீன துமுக்கிகளுக்கெல்லாம் வந்து தோட்டாக்கள் எப்படி வந்தது என்பது எமக்கு தெரியாது. ஆனால் சொல்லுவார்கள் என்னென்னா, காவல்துறைக்கும் இவர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் சில பேர் மரணம் உருகிற நேரம் அங்கே துப்பாக்கிகள் சிதறி கிடக்கும், அதை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம் என்று என்னிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தோட்டாக்கள் எங்கிருந்து வருது என்பதை அப்புறம் தான் எனக்கு நான் வியூகம் அமைத்து பார்த்தேன். அவர்களிடமிருந்து பிடுங்கி தான் கொண்டு வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்க வந்து இடுப்பில் வந்து பெல்ட்டு கட்டியிருப்பார். அந்த பெல்ட்டு என்னென்னா, சொன்னால் சிரிப்பீங்க, அது தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை நண்பர்கள் இருக்காங்கள்ல, அந்த நண்பர்களுடைய பெல்ட்டு தான் அவர். இது எங்கேருந்துனே வந்தது, அது வாட்சர் வரும்போது பிடுங்கிக்கிட்டப்பா அப்படிம்பார். சின்னவங்க அதே மாதிரி தான், அவர் அதிரடிப்படையினுடைய அந்த பெல்ட்டு போட்டிருந்தார். அதே மாதிரி பையி பேக், அந்த பணப்பை. எப்போதுமே இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, பணத்தை கையாளுகிற முறை யாருக்குமே தெரியாது, ரொம்ப ரகசியமாக வைத்திருப்பார்கள். பணம் எப்படி தான் உள்ளே வருது அது கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி பணம் வருது, எங்கேருந்து வருது என்பதை ரொம்ப நாங்களாம் ரொம்ப யோசிப்போம். எங்கிட்டிருந்து வருது, திடீர்னு பார்த்தா 10 கட்டு வருது. ஆனால் ஒன்றே ஒன்று எங்களுக்கு மட்டும் தெரியும், இருவரும் கலந்து பேசுவார்கள். மதிப்பிற்குரிய சின்னவர் சேத்துக்குழியாரும் சந்திரனும் திடீரென்று எங்கேயாவது கிளம்பி போய் விடுவார்கள். போயிட்டு வருகிற போது பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியாது, பணம் இருக்குது இல்லைங்கிறதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் இல்லை என்பதை நாங்கள் உணர்வோம். ஏன்னா அந்த பத்தியம் சொன்னோம்னா ரேஷன் சொல்லல, இந்த ரேஷன் எழுதுகிற போது என்ன செய்வாங்கன்னா, காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்பில் யோசிச்சு சொல்லுவாங்க. காசு இருந்துச்சுன்னா எழுதுப்பா, நேரம் எழுதுப்பா அப்படிம்பாங்க. அப்போவே நம்மளுக்கு புரிஞ்சுவோம். அதற்கு பிறகு பார்த்தா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு தலைமறைவாவாங்க. அப்படி தலைமறைவாகும்போது எப்போ ஒரு அரை நாள் காணாமல் போயிடுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கும் புரியும், ஓ பண விடயமா எங்கேயோ போயிருக்காங்க, அது வாங்கிட்டு வந்துருவாங்க அல்லது எடுத்துகிட்டு வந்துருவாங்க, புதைச்சிருக்கா அல்லது மற்றவங்கள்ட்ட எங்கேயாவது கேட்டு வாங்கிட்டு வராங்களா. இப்போ தான் அவர்களுக்கு மட்டுமே அது தெரியுமே ஒழிய நமக்கு அந்த தெரிய வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ பணம் இருக்குங்கிறது நாங்கள் பார்க்குறதில்ல. நீங்கள் பல்வேறு நேர்காணல சொல்லும்போது வார்த்தை சொல்லுவீங்க, பணத்தை வந்து எப்பொழுதுமே வந்து வீரப்பன் கொடுக்க மாட்டார், சேத்துக்குழி தான் கொடுப்பாரு, கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் கொடுப்பாரு. ஏன் வீரப்பன் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணாமல் சேத்துக்குழியை ஹேண்டில் பண்ணுறாரு பணத்தை எல்லாம்? அதாவது அதுதான் சகோதரத்துவம்னு நான் சொல்ல வரேன். தோழமை என்பது அதுதான். ரெண்டு பேருமே பரஸ்பரமான அதாவது அந்யோன்யமான உறவு கொண்டவர்கள். பெரியவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது சின்னவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி சின்னவங்க என்ன செய்கிறாங்கிறது பெரியவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டு பேருக்குள்ளும் எந்த விதமான பொய்களும் கிடையாது, உண்மை மட்டுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும்
அதாவது இதில் இன்னொன்று பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சோழி உருட்டி பார்ப்பார் அல்லது நாகப்பாம்பு போணுச்சுன்னா அதை அடிச்சுட்டு தான் அப்படி போவாங்கன்னு அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விடயத்தை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு செத்துக்குழியார் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பெரியவங்க சொன்னாங்க, அப்பா ராத்திரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னாரு. என்னண்ணா அப்படின்னாரு. இல்லைப்பா, என் பல்லு ரெண்டு பல்லு விழுந்தது மாதிரி கனவு கண்டேன். நம்ம பிள்ளைங்க வேறு வெளியில் போயிருக்கு, ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு அந்த கனவை கலந்து ஆலோசிக்கக்கூடிய பக்கம். ரெண்டு பல்லு விழுந்ததை கலந்து ஆலோசிக்கிறாங்க. ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மதிப்பிற்குரிய போராளிகளாக இருந்த இருவர் வந்து வெளியில் வந்து பிடிபடுறாங்க. அவர் கண்ட கனவுக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அபரிமிதமான ஒரு விடயத்தை கனவின் மூலமாக அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்பதை பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறேன் நான். அதில் அந்த ரெண்டு போராளிகளில் ஒருத்தர் சரவணன் என்பவர். அவர் தான் வந்து மதிப்பிற்குரிய தமிழ் தேசியத்துடைய மிகச்சிறந்த போராளியாக தமிழகத்தில் இருந்த, யாருக்கும் அறியாத மதிப்பிற்குரிய ராஜாராம் அவர்களோடு இணைந்து சென்னையில் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிற போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் என்கிற முறையிலே அவர்களை படுகொலை செய்தார்கள். அந்த சம்பவம் வருகிற தலைமுறைக்கு எவருக்கும் தெரியாது. ராஜாராம் சரவணன் போன்ற தமிழ் தேசிய போராளிகளை எவருக்கும் தெரியாது. இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீரப்பனுடைய குறிப்பிருந்து செயல்படக்கூடிய தளபதியாக சேர்த்துக்குள்ளியாக இருந்திருக்கார். கண்டிப்பாக தளபதி மட்டுமல்ல, வீரப்பனாருடைய தலைவிதியை தீர்மானிக்கிற இடத்தில் மதிப்பிற்குரிய சேர்த்துக்குள்ளியார் இருந்தாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் இறுதி காலகட்டம் வரை அவரோடு சேர்ந்து பயணித்து இருவருமே இந்த மண்ணிற்காக விதைகளாகியிருக்கிறார்கள். அப்படி தான் நான் கருதுகிறேன். வீரப்பனுடைய யானை பலத்துக்கு காரணம் சேர்த்துக்குள்ளி அவர்கள் தான். யானை பழத்தை விட வலுவான, அதைவிட ஆயிரம் மடங்கு யானை பழம் கொண்ட மதிப்பிற்குரிய மனிதர் சேத்துக்குழியார். உங்களுடைய நட்பை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன். சேத்துக்குழியாருடைய நட்பை தானே கேட்குறீங்க. சேத்துக்குழியார் வீரப்பன் அவருடைய நட்பு அது எப்படி சொல்கிறதுன்னா, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என்கிட்ட. அப்படி ஒரு உறவு அவங்களுக்கு. ஒன்று பெற்ற பிள்ளையாகவும் அவர் தத்தெடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். இல்லை தன்னுடைய தம்பி அர்ஜுனனை கூட அவர் அந்த மாதிரி அவர் வளர்க்கலைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. அவருடைய பங்காளி விட்டு பையன் மாதேஷ் அவரையும் அவர் நம்பலை. பேவி வீரப்பன் என்கிறவரும் உறவினர் தான், அவரையும் நம்பலை. ஆனால் சேத்துக்குழியாரை நம்பியதற்கு காரணம் ரொம்ப தெளிவான பார்வை கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் சேத்துக்குழியார். அது மட்டுமல்ல, அவர் போர்த்திறனிலும் மிகப்பெரிய ஆளுமையை தன் கையில் வைத்த. ஒருவேளை வீரப்பனார் மட்டும் இறந்திருந்து சேத்துக்குழியார் இருந்திருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். என்ன நடந்திருக்கும்? ஈழத்தின் யுத்தத்தை போல தமிழகத்திலும் ஒரு யுத்தம் தொடர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக. எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? அதாவது அமைதியான குணம் கொண்டவர், நேர்மையான பார்வை, அண்ணன் இடுகிற அந்த சத்திய வார்த்தைகளுக்கு பிசிராமல் கட்டுப்படக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் சேர்த்துக்குள்ளார். ஆனால் இறுதி காலகட்டங்களில் எப்படி அவர் விட்டார் வீரப்பனாரை, எப்படி இழந்தார், எந்த இடத்தில் அவர் வந்து தோல்வியுற்றிருக்கிறார் என்று தான் நாங்கள் இன்னும் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முடிவுகளும் எங்கள் கைகளில் கிடைத்திருக்கிறது. எங்கே சேத்துக்குழியார் தன் கவனத்தை சிதறவிட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் ஆய்வு பண்ணி வைத்திருக்கிறோம். பிறகு அது நிச்சயமாக உதிர்க்கப்படும், வெளியிடப்படும். அது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சாதாரணமாக நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு வந்துச்சுன்னா நாம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்தையெல்லாம் வாங்க. நல்ல கேள்வி. டாக்டர்கிட்ட போய் நாம் வந்து மெடிக்கல் மருந்தெல்லாம் கொடுப்பாரு, நம்ம சாப்பிட்டுப்போம். காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது. காட்டில் யாருக்காவது உடல்நல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வெளியில் தான் தூக்கிட்டு போனோம். சிவியரான பிரச்சனை வந்தால் என்ன மாதிரியான வழிமுறைகள் தான்? இல்லை, அங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவது போனால் ஆபத்தான பிரச்சனைகள் அங்கே வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஊசிகள் இருக்கும், தடுப்பூசிகள் வச்சுருப்போம் நாங்களே. நீங்களே மருந்து மாத்திரைகள் வச்சுருப்போம். அது ஆங்கில பேர் கொண்ட மாத்திரைகள் நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய வச்சுருந்தாங்க. அது எப்போயுமே பொட்டலம் பொட்டலமாக வச்சுருப்பார். அவர் ஒரு ஆளுக்கு காய்ச்சல்னா ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து சரி பண்ணிடுவார். ரொம்ப காய்ச்சல்னா அவரே ஊசி போட்டுருவார். வீரப்பனே ஊசி போட்டுருவார், மருந்து ஏற்றி அழகாக ஊசி போட்டு விட்ருவார். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அங்கே. காய்ச்சல் வர இன்னொன்று என்னென்னா, அவருக்கு காய்ச்சல் வந்தானா ஊசி போட பயப்படுவார் வலிக்குமேன்ட்டு. அப்போ அவர் என்ன செய்வார்னா, இப்போ பொறுமை படுத்துக்கிட்டு சுருண்டுக்கிட்டு கிடப்பார். ஆனால் அவராகவே எந்திரிச்சிடுவார். என்ன செய்வார்னா, சில இடங்களில் நான் சொன்ன கடந்த பேட்டிகளில் நான் சொல்லுகிற போது அந்த நீர் வருகிற பாதை இருக்குல்ல, கொடிக்கால்னு சொன்னேன், அந்த கொடிக்கால்களில் ஈரம் சார்ந்த பகுதிகளில் நண்டுகள் வந்து அந்த பாறைக்கு உள்ளே தான் இருக்கும். அது அந்த மழை தண்ணி வருகிற போது வெளியில் வரும்னு நான் நினைக்கிறேன். மற்ற காலங்களில் அது நண்டு அந்த பாறைக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறோம்.
நாங்கள் என்ன செய்வோம், அந்த நண்டு பிடிக்கிற விதமே பாறைகள் அப்படி நீக்கும் பொழுது உள்ளே இருக்கும், அது அப்படியே அது பெரிய நண்டாக இருக்கும், அதை பிடிக்கிற ரொம்ப எச்சரிக்கை அப்படி நல்லா அப்படியே இல்லைன்னா விரல கட் பண்ணி விட்டுரும். அந்த நண்டுகளை பிடிச்சா வந்து என்ன செய்வோம்னா ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கல்லில் போட்டு நல்லா நச்சு அதை வந்து ரசமாக்கி கொடுப்போம். அதை நல்லா குடிப்பார், குடிச்சிடுவார். குடிச்சிட்டு பூண்டெல்லாம் போட்டுருவோம், பூண்டு அது மிளகு எல்லாம் போட்டு ஒரு ரசம் வைப்பாங்க. ரசம் வச்சா அவருக்கு அதை குடித்தா அதுலேருந்து கொஞ்சம் அந்த காய்ச்சலேருந்து அவரே கொஞ்சம் விடுதலையாகி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேவலப்பா அப்படிங்கிற முடிவுக்கு அவரே வந்துடுவார். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியும் அங்கே நடந்த வரலாறுகள் சம்பவங்கள் உண்டு. ஒரு டாக்டராகவே வீர பண்ணதுக்கார் ஊசி போடுற அளவுக்கு. ஆமாம், அந்த பயிற்சியிலும் அவர் எடுத்திருக்கிறார். மருந்து எவ்வளோ ஏற்றணும், அது எப்படி போடணும் பக்குவமாக அப்படிங்கிற விடயத்தையும் அவங்க கற்று வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலங்களில் அல்லது மழை பெய்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா குளிர் தாங்க மாட்டார். நார்மலில் சென்னை மாதிரி நகரங்களிலே குளிர்லாம் தாங்க முடியாது. ஆமாம், அவர் என்ன செய்வார்னா பொதுவாகவே அவர் குளிர் தாங்க மாட்டார், காடுகளில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. அப்போ வந்து என்ன செய்வார்னா அவருக்கு ரெண்டு போர்வை கொடுத்துருவோம். ஒன்று மலையுருமம்பட்டியான் போர்வைன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வர சிவப்பு கோடு போட்ட ஒரு போர்வை, அது போத்துவார். ஒரு முறை அப்படித்தான் என்னென்னா ஒரு போலின்னு சொல்லுவாங்க, அந்த போலின்னா ரொம்ப மலை உச்சியான பகுதியில் அந்த போலியில் தங்கியிருக்கும் போது என்ன செய்வோம்னா மூட்டம் போடுவோம். பெரிய பெரிய மரங்களை எடுத்து மூட்டம் போட்டு, ஏன்னா மலைப்பகுதியில் யாரும் காவல்துறை உள்ளே வரப்போகிறோம் அதில்ங்கிறது நாங்கள் மிகுந்த நம்பிக்கை, யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் எங்கள் நோக்கத்துக்கு தான் இருப்போம். அப்போ என்ன செய்வோன்னா கறி மூட்டம் போட்டு கேம்ப் ஃபயர் மாதிரி. ஆமாம், அப்போ என்ன செய்வோம்னா நல்லா குளிர்காயும் பொழுது நகைச்சுவை செய்வார். என்ன செய்வார்னா நெருப்பை, அதாவது நெருப்பு அணைந்து தணல் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்வார், தணல் கிடக்குனா ரெண்டு பக்கம் காலு வச்சுக்கிடுவார், காலை அகட்டிக்கிடுவார். அகட்டிக்கிட்டு என்ன செய்வார், அடோ அப்பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லுவார், என்னப்பா அப்படி குளிர், திடீர்னு பார்த்தா அந்த போர்வை வந்து நெருப்பில் போட்டு அது எரிஞ்சு, ஆனால் எரிந்தினா எரிந்தினா அடுத்த பத்தோ சே என்னப்பா அது நெருக்கி போர்வை காலி பண்ணுறதே அவர் அப்படி தான் காலி பண்ணுவார். தீயில் பற்றிட்டு எரியும் உடனே அதை பிடிச்சிட்டாங்க, நகைச்சுவையாக பண்ணுவார். அதை குளிர்காயிருது, அதே மாதிரி 10-11 மணி அந்த நெருப்புகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோ குளிர்கள்லாம் அங்கே நடக்கும். அதை பற்ற வச்சு ஏன் அதை வந்து நாங்கள் நெருப்பறிய விடுறதில்லை அப்படின்னு சொன்னால் அது புகை தெரிஞ்சிடும், எப்படியாக இருந்தாலும் மழைக்காலங்களில் புகை தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காகவே தணலாக்கிடுவோம். அதை தணலாக்கி அந்த தணலுக்கும் பக்கத்தில் பெரிய பெரிய மரங்கள் போட்டு தணலாக்கிடுவோம். தணலாக்கி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்போம். இப்படி மழைக்காலங்கள் பனிக்காலங்களில் தன் உடம்பை கொஞ்சம் சூடாக வச்சுக்கிறதுக்கான பக்குவத்தை நாங்கள் இங்கே கற்று வச்சுருந்தோம். இந்த மாதிரி சம்பவங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தடவை என்னென்னா அந்த போலியிலேருந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சம்பவம், ஊட்டிக்கு கீழே தெங்கு மராட்டான்னு ஒரு ஊர், தெங்கு மரகுடா. ஆ, அது தெங்கு மராட்டான்னு சொல்லுவாங்க, சொல்ல போனால் தெங்கு மரகுடா. ஆ, தெங்கு மரகுடா. அந்த அந்த ஊர் அந்த மலையிலேருந்து பார்த்தா தெரியும், நாங்கள் இருந்த இடத்துலேருந்து அந்த ஊர் பார்த்தா ரொம்ப அற்புதமாக தெரியும். அந்த நாங்கள் இருந்ததுக்கும் பக்கத்தில் தான் அந்த பாருங்கள் நெய்வேலி மின்சாரம் தயாரிக்கப்படுகிற அந்த மின்சாரம் அது வழியே தான் போகுது, கர்நாடகத்துக்கு போகுது. கர்நாடகத்துக்கு போகும்போது ஒரு தடவை அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்படி பார்த்தாரு என்னப்பா தமிழன் உழைப்பெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. அடா நம்ம கர்நாடக மக்களுக்கு தப்பா இது போகுது அப்படின்னாரு. நினச்சா நாளைக்கே வச்சு தகர்த்துட்டு போயிடலாம், ஆனால் டவரை, ஆனால் அப்பாவி மக்கள் நம்ம மக்கள் தானே அவங்களும், அப்பாவி மக்கள் இருளில் இருந்துருவாங்க, அது மட்டும் இல்லை காட்டுக்குள்ளே நிறைய வனவிலங்குகள் அதனால் செத்து போகும்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன், இல்லைன்னா நான் பண்ணி விட்டுருவேன். இந்த அரசாங்க அதிகாரிகள் பண்ணுறதும் இந்த போலீஸ்கார பசங்க பண்ணுறது அட்டுழியத்துக்கு நான் அதெல்லாம் பண்ணி விட்டுருவேன், ஆனால் அது வேண்டாம், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, துயரப்படுவாங்க, துன்பப்படுவாங்களேங்கிறதுக்காக தான் அதெல்லாம் விட்டுட்டு போகிறேன். அரசுக்கும் நமக்கும் தான் பிரச்சனை, மக்களுக்கு நமக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை, புரிஞ்சு வச்சுருந்தோம். ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க மக்கள் வந்து. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கர்நாடக பகுதிகளில் இருக்கிற போது கர்நாடக மக்கள் தான் உதவி பண்ணியிருக்காங்க, கர்நாடக மலைவாழ் மக்கள் தான் உதவி பண்ண, அவங்கள எப்படி அவர் பகையாளியாகிறத முடியும். அங்கே நடந்த யுத்தமே அரசுக்கும் அரசு பணியிலே பணியாற்றக்கூடிய அதிரடிப்படைக்கும் தான் யுத்தமே ஒழிய வந்து பொதுமக்களுக்கும் வீரப்பனுக்கும் எந்த விதமான யுத்தமும் கிடையாது. ஆள்காட்டிகள் சில பேர் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு தகுந்த தண்டனை அது நடந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. நாங்கள் கடந்த பதிவுகள்லேயும் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய அந்த ஆள்காட்டிகள் எப்படியெல்லாம் வந்து அங்கே வதம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற பதிவை நம்ம நேராக காட்டில் தானே சந்திச்சு பேச போகிறோம். கர்நாடக மக்களையும் நேசிச்சிருக்காரு. ஆமாம், உண்மைதான், கர்நாடக மக்கள் அளவு கடந்து அவர் இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிறப்பே கர்நாடகா தானே, அவருடைய பிறப்பு கர்நாடகா, ஆனால் தமிழர், ஆனால் அவருக்கு கன்னட மொழி தெரியாது, கன்னட மொழி அவருக்கு தெரியாது, ஆனால் தமிழ் தான் நன்கு பேசக்கூடியவர். ஆனால் சந்திரன் கன்னடன் பேசுவார், சந்திரன் வந்து தரவா கன்னட மொழி பேசக்கூடியவர். அதனால் வந்து கர்நாடக மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய மாமனிதராகத்தான் மதிப்பிற்குரிய வீரப்பனாரும் அல்லது சேத்துக்குழியாரும் இருந்தாங்க. இதான் யதார்த்தமான உண்மையும் கூட, மக்களை நேசித்தார்கள், அரசை தான் எதிர்த்தாங்க. ஆமாம், நிச்சயமாக அரசை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்னென்னா தன்னை எதிர்க்குது, தன்னை கொலை செய்ய முற்படுகிற போது அந்த அரசாங்கத்தை எதிர்த்தாங்க. அரசாங்கத்தை எதிர்த்தாரா இல்லை இல்லையா என்னன்னு எனக்கு தெரியாது, அரசனுடைய செயல்பாட்டில் இயங்கக்கூடிய அதிரடிப்படையை கடுமையாக எதிர்த்தார்கள்.
அவர்கள் செய்த அட்டுழியங்களுக்காக கடுமையாக எதிர்த்தார்கள். ரொம்ப நன்றி சார், மிகவும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், நன்றி.